நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. स्नेह भरा नाथा
वैष्णवी माता जय वैष्णवी माता जय वैष्णवी माता जय। गिरिराजन मगले देवी शिवये कड़ल दंद देवी कल्याणी राणी महालक्ष्मी सरस्वती दुर्गा काली वैष्णवी देवी वंदरुल तानी आधारम आनंदम सुगभोगम नी नमो देवी महालक्ष्मी जगन मोहिनी उन्ने से पाड़ो मुंदन अरुणाड़ो தந்தை அருமை தாய் இருவருமா? அட, இருவரும் வந்து என் முன்னால் கைகூப்பி நிற்கிறீர்களே, ஏன் இருவரும் மறந்தீர்களா தாம் இருவரும் என் பெற்றோர்கள் என்பதை? தாய் தந்தை உறவு தோள் மீது உன்னை தூக்கி வளர்த்த நினைவு தெய்வமாக உன்னை தரிசித்த போதிலேயே இருவரின் மனமானது உள்ளார்ந்த பக்தி உணர்வுக்குள்ளானது. எம்மையும் மறந்து எங்கள் மகள் என்பதையும் மறந்து வணங்க வேண்டும் என்ற பணிவு உண்டாகிறது. அம்மையே, அன்பினால் எங்களை தாய் தந்தையாக்க நினைப்பவளே மாதா போற்றி. மாதா 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 அன்பு தந்தையே, இப்படி ஒரு தியான நிலை ஏன்? தேவி, உன் திருமுன்னர் என்னையே மறந்து விட்டேன். அப்பாவின் ஆசை என் மகளான நீ பிறந்த பொன்னாளை பெருவிழா எடுக்க நினைக்கிறேன். அந்த ஆசையை நடத்தி முடிக்க எனக்கு அனுமதி தா தாயே. அம்மா, அதை மறுத்து விடாதே மாதேஸ்வரி. நான் அனுமதிப்பதற்கு மாதா ஒன்று செய்ய வேண்டும். நீங்கள் அம்மா என்ன செய்ய வேண்டும் தாயே? எனது பிறந்த நாளில் தாம் ஒரு வேள்வி செய்ய வேண்டும். இந்த வைஷ்ணவியை உங்களை எல்லாம் படைத்தவருக்காக அந்த ஒருவனை பூஜிப்பதற்கு வேள்வியின் அழகு பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணிப்பது. அம்மா, உன் ஆணையை அப்படியே நடத்துவேன். அம்மா, உன் பிறந்த நாளின் போது பெருவேள்வி நடத்த ஏற்பாடு செய்கிறேன். வாழ்க மன்னா, வாழ்க, நீடூழி வாழ்க. வேள்விகளே தங்களுக்குள்ள ஈடுபாடு கண்டு வியக்கின்றோம் நாங்கள். மன்னரும் மகாராணியும் இருக்கும் இந்த மாளிகை அற்புத ஆலயமாகிவிட்டது. இன்று பூஜை, நாளை யாகங்கள், அடுத்த நாள் மகாவேள்வி. தர்மமே தர்மத்தை காக்கும். தர்மத்தை காப்பதற்கு ராஜா ரத்னாகரர் இருக்கும்போது மன்னருக்கு தர்மத்தின் மீது பற்று, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆசை. தேவி வைஷ்ணவி மன்னர் மகளாய் பிறந்ததால் தான். மகா யஜ்ஞத்தில் பலியிடுவதற்காக ஆடு அலங்கரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அண்ணவா, தாம் அனுமதி தந்தால் பலியை நிறைவேற்றலாம். நிறுத்துங்கள், இந்த பலி கூடாது. என்ன இது வைஷ்ணவி, பலி கூடாதா? ஆம் தந்தையே, பலி கொடுக்க கூடாது. பலியிடுவது
முன்னோர் வகுத்த முறைகள் தான் அதன்படி மன்னியுங்கள் குருதேவா. முறைகள் என்று முறைப்படுத்தல் நெறியல்ல. ஏற்கக்கூடாத முறைகள் பழக்கங்கள் ஒதுக்கப்பட வேண்டியவை. முன்னோர் வகுத்த முறைகளில் முறைக்கட்ட கொடுமைகளை ஒதுக்கி விடுங்களே. பொதுவாக சாஸ்திரம் சொல்கிறது, இந்த பலி இடுவதால் தெய்வங்களுக்கு திருப்தி என்று. அந்த தெய்வங்களுக்கு நீங்கள் அக்கறையாக வெறும் ஒரு பூ நிவேதனம் என்று அர்ப்பணித்தால் போதுமே. அதுவும் இல்லாது போகும்போது விழி கசிந்த சிந்தும் கண்ணீர் தெய்வ மனம் திருப்தி பெறும் திருப்தியினால் வாழ்வு வருமே. யாகத்தில் பலியிடக் கூடாதா? ஏன் தவறா? பலியிடுவதால் உயிரொன்று போகிறதே, இது தேவையில்லாத ஒன்று. எந்த ஒரு உயிரையும் பலியிட்டால் இறைவனுக்கு அதில் திருப்தி கிடையாது. குருதேவா, இத்தனை அக்கறையோடு ஜெபிக்கும் மந்திர ஒலிதான் தெய்வ திருப்தி. அனைத்திலும் உத்தமமான பலி மனித நேயத்தை சிறப்பிக்க செய்கின்ற பலிதான். தேவி, நான் சொல்வதல்ல, சாத்திரங்கள் பலியிடுவதை அனுமதிக்கின்றன. தாம் பலியிடுவதை மறுப்பதோடு மாற்று கருத்துகள் சொன்னால் என்ன? பலிக்கு பதில் என்ன? மாற்று கருத்தினை சொல்கிறேன். இந்த தெய்வ நிலைகளுக்கு எந்த பலி ஏற்புடைய பலி? பலி தர நினைத்தால் தாமினும் மகந்தையை பலி கொடுங்கள், கோபத்தை பலி கொடுங்கள். ஏழைக்கு உதவ இருப்பதை பலி கொடுங்கள். எனக்கு மட்டும் என்ற சுயநலத்தை பலி கொடுங்கள். இன்னொருவர் நலம் பெற உழைப்பை பலி கொடுங்கள். பலி தரும் எண்ணமுள்ளோர் உங்கள் வேட்கைகளை பலி கொடுங்கள். யாவரும் மானிடராய் பிறந்து அரக்கர் போல் நடக்கிறீர்களே. உள்மனதில் புகுந்த மிருகத்தை பலி கொடுங்கள். அந்த பலி இந்த பூமி ஜீவ பலியை விட உயர்ந்த உத்தம பலி. இதை உணர்ந்து இறைப்படுத்தும் உள்ளத்து மிருக உணர்வை பலி கொடுத்தால் ஒரு மனித நிலையில் இருந்து உயர்நிலை அடைவீர்கள். அந்த உயர்நிலையில் இருந்து நீங்கள் சிறந்த மானிட நிலை அடைவீர்கள். எத்தனை சிறந்தது மனித பிறவி! அதை பெற்றும் தன்னலம் கருதாதவராய், தப்பென்று எதுவும் செய்யாதவராய், உயர்ந்த எண்ணம் கொண்டு வாழுங்கள். அவ்வாறு நீங்கள் இருக்க முடிந்தால் உண்மையான சிறந்ததொரு வேள்வி அதுவே. வைஷ்ணவி சொல்வது சரிதான். ஏன் குருதேவா? சரி அரசே, தேவி வைஷ்ணவி சொன்ன அறிவுரை உகந்ததுதான். நாம் அறிந்தது தேவியின் ஞானத்துக்கு எதிரே தூசு போன்றது. தேவி வைஷ்ணவியின் உபதேசம் ஞான போக்கிஷம். அப்படி என்றால் எல்லோரும் உறுதி தாருங்கள். இந்த வாயில்லா ஜீவனின் கழுத்தை அறுக்காமல் அற்பத்தனங்கள் என்ற விலங்கு மனதை பலியிடுங்கள். அப்படியே பலியிடுகிறேன். அப்படியே பலியிடுகிறோம். அப்படியே பலியிடுகிறோம். அப்படியே பலியிடுகிறோம். அப்படியே பலியிடுகிறோம். அப்படியே பலியிடுகிறோம். அப்படியே பலியிடுகிறோம். பெரியோர்களே, இனிமேல் இந்த ஆடு இங்கு இருக்க தேவையில்லை. அன்பு கூர்ந்து அதை விட்டு விடுங்கள். அப்படியே செய்கிறோம். குருதேவா, தம்முடைய வாழ்த்துக்களால் எங்கள் முன்னோர்கள் எல்லாம் ஒரே நோக்கத்துடன் செய்த தவத்தால் வீர மரபுக்குரிய வெற்றி திலகம் இட்டீர்கள். நீங்கள் பொற்காலத்தை நோக்கி புதியதொரு பயணம் தொடங்கப் போகிறேன். அது புதிய பயணம் மட்டுமல்ல, உன் முத்திரை பதிக்கும் பயணம். மனதார வாழ்த்துகிறேன் வெற்றி செல்வனை. எனது வலிமையை பயன்படுத்தி ரத்னாகரின் ராஜ்யத்தை சுற்றி வளைக்கப் போகிறேன். குருதேவா, கடந்த பல்லாண்டுகள் செய்த தவங்கள், அதனால் நான் பெற்று வந்த பெருமைகளுக்கு பிறகும் கூட தாம் எனக்கு ஆக்கிரமிப்பு நடத்த ஆணை தராததே. சென்று வா எங்கள் ராட்சசராஜா பைரவா, சென்று வா என்று சொல்வேன். இன்று ஆணையை தரத்தானோ என்னவோ இன்னும் உயிரோடு இருக்கிறேன்.
ஏ அசுரராஜனே, அற்புதமான உன் சக்தியும் துணை இருக்கும் அசுரர்களின் சாகசமும் ஒரு வாளின் இருபுற கூர்மை போன்றது. இந்த வீரவாளை பெற்றுக்கொள் பைரவா. பூமி பந்தின் எல்லா முனைகளிலும் உன் வெற்றி கொடியை பறக்க விடு. கொடி பறக்கும் குருதேவா, கொடி பறக்கும். பைரவா, தவத்திலிருந்து திரும்பியதும் நீ தவறான காரியங்களை தொடங்கிவிட்டாயோ, அப்பாவை போலவே நடப்பதோ? அப்பா சென்ற வழி ஆண்மை உள்ளவன் செல்லும் வழி. பெற்றதாயே, அவர் பெற்ற பிள்ளை நான் அவ்வழி போகிறேன். தப்பென்று நினைக்கவில்லை. விதை போல மரம். ஒரு மகனை சுமந்து பால் ஊட்டி வளர்த்து அந்த மகனை போர்க்கள பூமிக்கு அனுப்பி வைத்தால் தாய் மனம் தாங்காது. நான் பால் ஊட்டியது, சீராட்டியது, இரவு பகல் பாராமல் தாலாட்டியது, உன்னை யுத்த பூமியிலே செத்த உடலாக கிடக்க வைக்க அல்ல மகனே. அல்ல அல்ல தாயே, தந்தையின் மரண அதிர்ச்சி இப்படி உங்களை பேச வைக்கிறது. மரணத்தால் மனம் உடைந்தது மகனே. எதற்கு பயங்கர யுத்தம்? இது உனக்கு அமைதியை தரப்போவதில்லை, அதிலே சந்தேகங்கள் இல்லை. சந்தேகங்கள் எதற்கு மாதா? பெண்களுக்கோ இது இயல்பு, பெற்றவளுக்கோ உயிர் பிரச்சனை. அதனால் உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற தீர்வுக்கு வந்திருக்கிறேன். தாயே, பெண் என்ற விலங்கை பூட்டி என்னை இனி போர்க்களம் போகாமல் இருக்க செய்யவா? போர்க்களம் போகாதே என்று சொல்ல அல்ல மகனே. பெண்ணொருத்தி வேண்டும் உன் வாழ்க்கையை நீ படித்து அறிய. எந்த இளவரசியும் எழிலரசியாக தெரியவில்லையா? எத்தனையோ அழகிகள், பைரவன் தேடும் அழகி வைஷ்ணவி. வைஷ்ணவி? வைஷ்ணவியா வேண்டும் உனக்கு? ஆம் தாயே. பகை மன்னன் மகளுக்கா உன் மனதில் இடம் கொடுத்தாய்? அவருடன் போர் செய்யவும் விரும்புகிறாய்? ஆம், வாழ்முனையில் என் யுத்தம், அவள் வேல் விழியில் என் சித்தம். பகை முடித்து கரம் பிடிக்க நினைக்கிறேன் தாயே. நான் வாழும் வரையில் என் வாழ்க்கை சிறையில் அவள் இருப்பாள். உன் போர்க்குணத்தை மாற்றிக்கொண்டு அவளை கல்யாணம் செய்து கொள். போரும் நடத்துவேன், மாலையும் சூட்டுவேன் என்ற நிலை எதற்கு? என் தாயே, தந்தைக்காக போர் பழிவாங்குவதற்கு திருமணம், நான் வாழ்வதற்கு. பெற்ற தாய் சொல்கிறேன், போரை கைவிடு மகனே. வைஷ்ணவியுடன் திருமணத்திற்கு குறிப்புகள் அனுப்பு. அப்படி அனுப்ப தேவையில்லை. பெற்றவளே, இந்த முடிவே இறுதியானது. வைஷ்ணவி என் திருமண பேச்சை மதிக்காமல் இருந்தால் மதிப்பை காக்க போ. பொறுப்பும் எனக்கு தெரியும், போரும் தெரியும். இத்தனை வருடங்கள் தவம் புரிந்தால் ஒருவன் மனித நிலையில் இருந்து தெய்வ நிலை பெறுவான். மூடன் அந்த அசுர மகன் கீழ்நிலைக்கும் கீழே செல்கிறான். விரோதத்தி வீண் அகந்தை அவன் அப்பாவை போல அச்சமூட்டுகிறான். யாரை பற்றி பேசுகிறீர்கள் மன்னவா? துர்ஜயன் மைந்தன் பைரவன், வேறு யார்? என்ன எழுதினான் அவன்? இதிலே எழுதியிருக்கிறான், அந்த பைரவன் இளவரசி வைஷ்ணவியை கரம் பற்ற. வைஷ்ணவியை கரம் பற்றவா? பகைவனை நம்பவே முடியாது. வாழ்ந்தவரை பகைவனாயிருந்த துர்ஜயனின் கொடுமைகளை மறப்போமா? யாரை ஏமாற்றுகிறான் அவன்? இல்லை மகாராணி, பழைய பகைமையில் மைந்தன் துர்ஜயனை போலவே ஆரம்பிக்கிறான். வெறியை மறைக்க கல்யாண நாடகத்தை எழுத்திலே எழுதி அனுப்புகிறான். வாழெடுத்தவன் வாழ்க்கை துணை கேட்கும் போது ஆழ்ந்து சிந்திப்பது அவசியம் அண்ணா. சிந்திப்பது வேறு கதை.
யாரை கேட்கிறான் அந்த பகைவன் மகன்? இது போர் அல்ல. எப்படி, என்ன நிபந்தனை? மடல் என்ற பெயர் இதற்கு. இதில் இருக்கின்ற எழுத்துக்கள் இளவரசி வைஷ்ணவியை நான் அவன் கரம் பற்ற கொடுக்காதிருந்தால் போர் குணம் படைத்த அவன் வேறருக்க வருவானாம். இதன் அர்த்தங்கள் என்ன? அரக்கனுக்கு அர்த்தங்களா? துர்ஜயன் என்ற விஷவித்தின் விளைச்சல் தானே. வேறு எப்படி இருப்பான்? வஞ்சத்தால் வளைவிருக்கிறான். எழுத்திலே திருமணம், திருமணம் என்ற பெயரிலே அதிரடி. ஏற்ற முடிவெடுக்க ஏன் சிந்திக்கிறீர்கள்? மகாராணி விஜயா, வைஷ்ணவி ஒரு தேவி. அந்த தேவி பைரவன் என்ற பாவிக்கு கொடுப்பது கற்பனையிலும் நடக்காது. இதற்கு பதில் எழுதுவேன் முகத்தில் அடித்தது போல. பைரவனுடன் வைஷ்ணவியின் திருமணமானது ஒருபோதும் நடக்காது. அவன் வைஷ்ணவியை தர மறுத்து விட்டான் என்றால் இனி அடுத்த கதை. திருமண ஊர்வலம் போகாதென்றால் போர்வலம் இங்கே புறப்பட போகிறது. கூடாது மைந்தா, கூடாது. பூமாலைகளையும் பிணமாலைகளையும் ஒன்றாக பார்க்காதே. திருமணம் அல்லது போர்க்களம் என்ற நிபந்தனை அது ஒழுங்கல்ல. வாழ்முனையில் வாழ்க்கை அமைப்பது போல. பெற்ற தாயே, தாம் மீண்டும் மீண்டும் சமாதான புறாவாக பேசுவது வீரமுள்ள பிள்ளையை அவமதிப்பது போல இருக்கிறது. தாங்களா என்னை பெற்ற தாய்? பைரவா, தாம் ஒரு அச்சப்பிறவி. வீர பிள்ளையை பெற்றெடுத்தும் திராணி இல்லாத பைரவா. தன் மாதாவை இப்படி பேசுவதா உனக்கு அழகு? தாயான எவளும் அச்சப்பிறவி அல்ல. மாதா என்பவள் தான் பெற்ற பிள்ளைக்கு துன்பம் நேர்ந்ததென்றால் துடிப்பாள், துவண்டு அழுவாள். அந்த மாதாவை உன் போன்ற சூர பிள்ளையை பெற்றவளை கோழை என பேசுவது சரியா பைரவா? கோபம் வருவது என் வீரமாதாவே, காளை ஒருவன் போர்க்குணத்துக்கு தடை போடுவது முறையா? ஏனெனில் நான் ஒரு பெண் என்றோ தாயின் முதற் கடமை பெற்றெடுத்தல், பெற்றதை பேணி வளர்த்தல். உன் குணம் ஒரு பெண்ணின் கடமையை தடுத்து வளர்ச்சியை கெடுத்து வீழ்த்துவது. பெண் வீழத்தான் வேண்டும். அவளுடைய வீழ்ச்சி என் அன்பு தந்தையை சாகடித்தவளின் வீழ்ச்சி. நான் ராஜா ரத்னாகரரின் வீழ்ச்சியை விரும்புகிறேன். அது நடக்கின்றவரை நான் மிருகத்தை விட கொடூரமானவன். இல்லை மகனே, இல்லை. நீ வீழ்ச்சியின் விளிம்பிற்கே போய் நிற்பதை காண எனக்கு சக்தி இல்லை. காண சக்தி இல்லை மகனே, காண சக்தி இல்லை. சேனாதிபதி,